லோக்சபா தேர்தலுக்கு ஆயத்தமாக தமிழகத்திற்கு பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் 3% ஓட்டுகளை மட்டுமே பெற்றுள்ள நிலையில் பாஜகவின் அரசியல் அதிர்ஷ்டத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் பிரதமர் மோடி ஈடுபட்டுள்ளார். அதிமுக கூட்டணியை முறித்துக் கொண்ட பிறகு பெரிய கூட்டணி இல்லாமல் உள்ளது. இந்தியா அணியில் உள்ள ஆளும் திமுக மற்றும் முன்னாள் கூட்டணி கட்சியான அதிமுக ஆகிய இரண்டும் திராவிட பரம எதிரிகளான பாஜகவை கை கெட்டும் தூரத்தில் வைத்திருக்கிறது. இதுவரை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் மட்டுமே பாஜகவுடன் கைகோர்த்துள்ளார். புதிய தமிழகம் மற்றும் சில சிறிய கூட்டணி கட்சிகள் திமுக முகாமுக்கு மாற முயற்சிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட அதிமுக தலைவர்கள் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோர் கூட்டணியில் சேர தயாராக உள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெறும் பிரதமர் மோடியின் அரசியல் பொதுக்கூட்டம் தமிழகத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளையும் தொட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பாத யாத்திரையின் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. அண்ணாமலை தெரிவிக்கும் போது, அன்றும் இன்றும் எங்களுடன் இருந்தவர்களை மறந்துவிடுங்கள். நாங்கள் பேரணியை தொடங்கிய போது அது பாஜக பேரணியாக இருந்தது. இப்போது அது மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளது. மேலும் வரும் மாதங்களில் கட்சிகள் இணைந்து பிரதமர் மோடியின் கரங்களை பலப்படுத்தும் என்றார். கேரளா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களுக்கு செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அவர் கேரளாவிலிருந்து தனது பயணத்தை தொடங்கி பிப்ரவரி 28 அன்று மகாராஷ்டிராவில் முடிப்பார். 1477 கோடி செலவில் உருவாக்கப்பட்ட வாஞ்சி மணியாச்சி நாகர்கோவில் ரயில் பாதையை இரட்டிப்பாக்குவதற்கான ரயில் திட்டங்களையும் மோடி தனது பயணத்தின் போது அர்ப்பணிக்கிறார். தமிழகத்தில் சுமார் ₹4,586 கோடி செலவில் உருவாக்கப்பட்ட 4 சாலை திட்டங்களையும் அவர் அர்ப்பணிக்கிறார். இதனிடையே எங்களுடையது தேசிய கண்ணோட்டம் கொண்ட பிராந்திய கட்சி என்றும் இந்தியாவை 3ம் உலக பொருளாதாரமாக மாற்றவும் நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் பிரதமர் மோடியின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்றார் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன். 2019 தேர்தலில் திராவிட பகுதியில் தோல்வியடைந்த பாஜக ஊழல் மற்றும் குடும்ப அரசியல் விவகாரங்களை சுட்டிக்காட்டி ஆளும் திமுகவை எதிர்கொள்கிறது. இப்போது இந்தியா அணியில் அங்கம் வகிக்கும் ஆளும் திமுக 2019 மக்களவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 39 இடங்களில் 38 இடங்களில் வெற்றி பெற்று அதன் கூட்டணியை அப்படியே வைத்திருந்தது. மாநிலங்களின் உரிமைகளை பறிப்பது, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை மற்றும் தூத்துக்குடிக்கு சிறப்பு நிவாரண நிதியை மறுப்பது, விலைவாசி உயர்வு, தென் மாநிலங்களுக்கு எதிரான நிதி பாகுபாடு போன்ற பிரச்சினைகளை எழுப்பி பாஜகவை எதிர்கொள்கிறது. கடந்த முறை ஒரு இடத்தில் மட்டும் வெற்றி பெற்று பாஜகவுடன் போட்டியிட்டு 2 தேர்தல்களிலும் தோல்வியடைந்த அதிமுக முதல் முறையாக எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தனித்து போட்டியிடுகிறது. இந்த சவால்களுக்கு மத்தியில் பிரதமர் மோடியின் உரை தமிழ்நாட்டின் நீண்டகால கோரிக்கையான நீட் விலக்குக்கான தமிழகத்தின் நீண்டகால கோரிக்கையை தவிர மாநிலத்திற்கு கணிசமான நிதி மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்குவது தமிழ் சார்பு ஆகியவற்றை உள்ளடக்கியிருக்குமா என்பதை உற்று கவனிக்க வேண்டும்.